காப்ஷி வீனியர்களுக்கு வந்தனங்கள். இந்த காலகட்டத்திலே COVID-19 நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்கள் இன்னும் இன்னும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கின்றார்கள். பணம் படைத்தவர்களும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய அறைகளிலே வீடுகளிலே தூங்கிக் கொண்டு இசை கச்சேரிகளிலே மிதக்கின்ற காலப்பகுதியாக இது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசு உத்தியோகத்தர்கள் தங்களது உத்தியோகங்களை ஆக்கப்பூர்வமாக எமது மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பிரதேச சபை, மாநகர சபை போன்ற அரசியல் தளங்களிலே இருக்கின்ற முதல்வர்கள், பிரதேச தவிசாளர்கள் அருமையாக தங்களுடைய செயற்பாடுகளை அவர்களுக்கு முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் மூத்த அரசியல்வாதிகள், ஓய்விலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், தற்காலத்திலே பதவிகளிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட இந்த மக்களை ஒரு கணம் சிந்திக்காமல் அவர்கள் ஏனோதான ஒன்று தாண்டோணித்தனமாக தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக எமது மக்களுக்கு வெளி ஊர்களிலிருந்து, வெளி நிறுவனங்களிலிருந்து, அரசிடமிருந்து வருகின்ற உதவிகளை, உதவி பணங்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், பணமாக வந்தால் அதை பணமாக மக்களிடம் கொடுக்காமல் சில உத்தியோகத்தர்கள், சில சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் கூட இந்த பணங்களை பொருள்களாக மாற்றி அதிலும் காசு கொஞ்சத்தை சுருட்டி தங்களுடைய பாக்கெட்களிலே வைத்துக் கொண்டு 400 ரூபாய் பெறுமதியான பொருட்களை 600 ரூபாய்க்கு அவர்கள் அங்கே பில் போட்டு சைன் வேண்டி எடுப்பதை காணக்கூடியவாறு இருக்கின்றது. பலர் என்னிடம் முறைப்பாடுட்டனர். இதன் அடிப்படையில் இவர்கள் சற்று இந்த காலத்திலாவது சிந்திக்க வேண்டும். இந்த காலம் ஒரு நம்மளால் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு காலத்தில், அரிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்மிடம் இருக்கின்ற பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், பிறருக்கு உதவும் வண்ணம், உதவி செய்யும் வண்ணம் நமது சிந்தனை, நமது அறிவு, நமது உடல் உள ரீதியாக நாம் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். இதனை நாம் செய்யாமல் எமது சமூகத்துக்கு பெரும் துரோகத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை இன்னும் நீடிக்குமாக இருந்தால் எமது மக்களுக்கு திருப்தியாக, சரியாக இந்த நிவாரணங்கள், இந்த அரசு நிவாரணங்கள் மற்றும் ஏனைய உதவிகள் சென்றடையாமல் இந்த வறுமை நீடிக்குமாக இருந்தால் எமது கிராமங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ விபச்சாரத்துக்குள் தள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியவாறு இருக்கின்றது. இப்படி எமது இளைஞர்கள், எமது குழந்தைகள், எமது பெண்கள், எமது சகோதரிகள் ஒரு விபச்சாரத்துக்குள் தள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நான், நீங்கள் எல்லோரும் தான் காரணமாக அமையும். நான், நீங்கள் எல்லோரும் காரணமாக அமையும் என்றால் நாம் நமக்கு முடிந்த அளவு, நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நாம் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அது பேச்சாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒருவர் உதவி செய்ய தூண்டுகோலாக இருந்தாலும் சரி. ஆனால் எமது அரசியல்வாதிகள் சில அவர்களுக்கு அதிகமான பணங்கள் அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே, வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளிலே, வெளிநாடுகளிலே, உள்நாடுகளிலே, அவர்களுடைய பினாமிகளிலே பல சொத்துகள் சேகரிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களால் அந்த உதவிகளை செய்யக்கூடிய மனப்பான்கு இன்னும் வரவில்லை என்பதே கவலைக்கிடமாக இருக்கின்றது. சில அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவைகளை செய்திருக்கின்றார்கள், இந்த காலத்திலும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் காலங்களில் மாத்திரம் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து பணமாகவோ, பொருளாகவோ, கோதுமையாகவோ, கோதுமை இடிக்கின்ற மிஷினாகவோ, அப்பம் சுடுகின்ற தட்டுகளாகவோ வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே சேவை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு அவர்களுடைய அரசியல் லஞ்சங்களை கொடுத்து வாக்குகளை பெறுகின்ற அரசியல்வாதிகளும் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அரசியல் காலங்களில் இளைஞர்களை பாவித்து அவர்களுக்கு போதை வஸ்துகளை கொடுத்து அவர்களுடைய சுவரொட்டிகளை ஒட்ட வைக்கின்ற அரசியல்வாதிகளும் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் சேவை செய்கிறோம், ஆம் சேவை தேவைதான். கட்டிடங்கள் சேவையாக இருக்கின்றது, வீதிகள் சேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக கட்டிடங்களும் வீதிகளும் நமக்கு தேவைதான். அதனையும் தாண்டி பொருளாதார ரீதியாக ஏழை எளியவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தலும், மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை ஏற்படுத்தி கொடுத்தலும் ஒரு சிறந்த சேவையாக அமையும். அது மாத்திரமல்லாமல் ஒரு பிரதேசத்தில் ஏதோ ஒரு வகையிலே பாவத்திலே நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையான இளைஞர்கள், இளசுகள், குழந்தைகள், சிறுவர்கள் இங்கே போதை வஸ்துக்கு இலகுவாக அடிமையாகின்ற சூழல் நம்ம மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் வறுமையிலே விபச்சாரம் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் நம் மத்தியிலே இருக்கின்றது. இதை பகிரங்கமாக மக்களுக்கு ஏதோ ஆலோசனை வழங்குகிறோம் என்ற பெயரில் பயான் சீடிகளை கொண்டு வந்து கடற்கடையிலோ, வெளி இடங்களிலோ, பொது வழிகளிலோ ப்ரொஜெக்டர் பயான் போடுவார்கள், இல்லை மேடை போட்டு கத்துவார்கள், தங்களுடைய பயான்களை சொல்வார்கள். இந்த பயான்கள் சொல்வதாலும், நீங்கள் சீடிகளோடு உலாத்துவதாலும், இல்லை ப்ரொஜெக்டர் பயான் போடுவதாலும் எந்த பிரயோசனமும் இல்லை. அவர்களுடைய வயிற்று பசி, அவர்களுடைய தேவை, அவர்களுடைய ஆசையை நமது இந்த பயான்கள் எதுவும் நிவர்த்தி செய்யாது. இந்த பயான்கள் அவர்களுடைய பசியை தீர்க்காது.
நீங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களை நேர்வழிப்படுத்த விரும்பினால் உங்களுடைய பணங்களையும் பயன்படுத்தி பணம் படைத்தவர்களிடம் அந்த பணங்களை பெற்றுக்கொண்டு இந்த வறிய ஏழை குடும்பங்களுக்கு நிரந்தரமாக வருமானம் ஏற்றக்கூடியவாறு ஏதாவது திட்டங்களை செய்து கொள்ளுங்கள். விபச்சாரங்களை ஒழிப்போம் என்று நீங்கள் பயன் சொல்ல தேவையில்லை. சற்று இறங்கி வேலை செய்யுங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த வேளையிலே இன்னொரு பாடல் வரியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. எம்ஜிஆருடைய பாடல். உலகத்தில் சரிபாதியாக திருடர்கள் இருக்கின்றார்கள், அதில் பாதி இருக்கின்ற பாதி பேர் ஊமைகளாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். பார்த்தும் எதுவும் பேசாமல் பார்த்தும் பார்க்காதவாறும் ஊமைகளும் குருடர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் சிலர் தான் வெளிப்படையாக நேரடியாக இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பட்டியலிலே நாம் சேர வேண்டும். நமது சூழலில் அது பணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, புகழ் படைத்தவராக இருந்தாலும் சரி, அதிகாரத்திலே உச்சத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர் பிழை செய்தால் நாம் தட்டி கேட்க வேண்டும். சமகாலத்திலே ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருவர் மக்களுக்கு சேவை செய்கின்ற புகைப்படங்களை வீடியோக்களை போட்டு மக்கள் அவரை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்தும் மக்களை மற்ற ஏனையவர்கள், ஏனைய கொள்கைவாதிகள் அவர்களை தூற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரி, நமது மக்களின் நிலைப்பாடு இதுதான். ஒரு காலத்தில் ஏதாவது பிரச்சனையை தலையில் தூக்கி வைத்து முகப்புத்தகங்களில் தங்களுடைய அறைகளிலே உறங்கிக் கொண்டு முகப்புத்தகங்களிலே மொபைல்களிலே ஏதாவது வருகின்ற அவர்களுடைய ஆய்வுகள் சிந்தனைகளை டைப் செய்து விட்டு போவார்கள். அதே போல யாரையாவது வாழ்த்த வேண்டும் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்தி விடுவார்கள். அடுத்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பிள்ளைகள் ஏதாவது தென்பட்டால் அவரை தூற்றி விடுவார்கள். இப்படி வாழ்த்துவதும் தூத்துவதும் நம்மளுடைய மக்களுடைய நிர்பந்திக்கப்பட்ட செயற்பாடாது. அது யாராலும் மாற்ற முடியாது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் வாழ்த்தட்டும், வாழ்த்துபவர்களை தூற்றுபவர்கள் தூற்றட்டும். ஆனால் ஒரு நல்லவர், அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, எப்போதும் ஒரு மனிதன் கெட்டவராக பிறப்பதில்லை. ஒரு அறை போலதான் மனிதன். அந்த அறைக்குள் இருட்டும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். எது மிகையாகுதோ அதனுடைய தன்மையை காட்டும் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனிடம் கெட்டது அதிகமாகும் போது அவனுடைய தன்மையை அவன் காட்டுகிறான். அவனிடம் நல்லது அதிகமாகும் போது நல்லதை அதிகமாக காட்டுகிறான். ஆகையால் நல்ல மனிதர், கெட்ட மனிதர் என்று யாரும் இல்லை. கெட்டவர்களும் உண்டு, நல்லவர்களும் உண்டு. நல்லது கெட்டது இரண்டும் சேர்ந்தவர்களும் உண்டு. அந்த அடிப்படையில் யாராவது நல்லது செய்கின்றார், நாம் வாழ்த்தி விட்டு போகலாம். கெட்டது செய்கின்றார், நிச்சயமாக நாம் சுட்டிக்காட்ட தவறு விடுகிறோம். அரசியல் தேவைகளுக்காக, தொழில் தேவைகளுக்காக, பணம் தேவைகளுக்காக நம்மளோடு இருக்கின்ற, நாம் இருக்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறுகளை நாம் மறைத்து ஏனோ பிற அரசியல்வாதிகளிலே பிழை பிடித்து தொங்குகிறோம். சொல்வார்கள், பழமொழி ஒன்று சொல்வார்கள், பெரிய மரத்தை சுற்றுகின்ற பள்ளி இலகுவாக, அதாவது வேகமாக சாகுவதில்லை என்று. ஏனென்றால் பெரிய மரத்திலே அவர் சுற்றும் போது அதிகமான உணவுப் பொருட்களை அந்த பள்ளிக்கு கிடைக்குமாம், பெரிய மரத்திலே. அப்ப அந்த உணவுகளை அந்த பள்ளி உண்டு வாழும்போது அதற்கு மரணம் வெகு வேகமாக வரமாட்டாது. அதே போலத்தான் அரசோடு ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் சொகுசாக வாழ்வார்கள். அரசை விட்டு, அரசியல்வாதிகளை விட்டு தூரமாக இருக்கின்ற இந்த சமகாலத்திலே வாழுகின்ற ஏழை எளிய மக்கள், சாதாரண பொதுமக்களால் நிரந்தரமாக சொகுசாக வாழ முடியாது. அதே போல ஒரு வீதியால் ஒரு அரசன் சென்றால் அந்த வீதிக்கே அந்த கொண்டாட்டமாம். ஏனென்றால் பொன்கள், பொருள்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்த அரசு வீசிக்கொண்டு கொட்டிக்கொண்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு அந்த வீதியால் செல்வாராம், ஊர்வலம் செல்வாராம். ஆனால் தற்காலத்திலே பாருங்கள், ஒரு அரசியல்வாதியோ, எந்த அரசியல்வாதியோ இருக்கின்ற அந்த சூழலையே சற்று யோசிச்சு பாருங்கள். அவருடைய வீடு, அவர் அந்த வீட்டுக்கு செல்கின்ற வழி அழகாக இருக்கும். அவருடைய சூழல் அமைதியாக இருக்கும், மிகவும் செழிப்பாக இருக்கும். ஆனால் அவருக்கு அவருடைய வீட்டு அந்த சூழலை தவிர்த்து அவர் ஏனைய அந்த பகுதியை, அவருடைய மற்ற பிரதேசங்களை, அவருடைய வீட்டை அண்டிய பிரதேசங்களை பாருங்கள். வீதி இல்லாமல், உணவு இல்லாமல், தொழில் இல்லாமல், ஊனமுற்று பல மக்கள், பல வறிய மக்கள் அன்றாடம் பிற வளவுகளிலே பயிர்களுக்கு தண்ணி ஊற்றி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து சாப்பிடுகின்றவர்கள், வீடுகளுக்கு சென்று அங்க பாத்திரங்கள் கழுவி கொடுத்து அந்த வருமானத்திலே பிள்ளை வளர்த்து படிப்பித்து வாழுகின்ற நிலைமைகளிலும் இந்த அமைச்சர்மார் வாழ்கின்ற சூழல்களிலே இருக்கின்றவர்கள் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து அமைச்சர்களே, புரிந்து கொள்ளுங்கள், எமது ஏழைகளுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த காலத்தை பயன்படுத்துங்கள். இது அரசியலாக செய்தாலும் சரி, நீங்கள் பகிரங்கமாக
விளம்பரப்படுத்தலுக்காக செய்தாலும் சரி, இந்த சந்தர்ப்பத்திலாவது உங்களிடம் இருக்கின்ற மறைமுகமாக இருக்கின்ற கள்ளப்பணம் நல்ல பணம் அனைத்தையும் வெளியில் கொண்டு வாருங்கள். இந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்யுங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த சூழலில் ஒரு பாடசாலையிலே பாடசாலை விடுமுறை கொடுத்திருக்கின்ற காலம் இது. இந்த விடுமுறை காலங்களிலே பாடசாலை அதிபர் தங்களுடைய ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை இந்த இணையங்கள் மூலமாக, முகப்புத்தங்கள் மூலமாக, நேரலைகள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் இதை ஏற்படுத்தும் சிந்தனைவாதிகள் தற்போது குறைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக, அரசியல்வாதிகளின் அரசியல் தேவைகளுக்காக தகுதி இல்லாதவர்களை அங்கே அதிபர்களாக நியமனம் செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவருக்கு சாதகமானவர்களை அங்கு இடமாற்றுவது பாடசாலைகளிலே செய்கின்ற அரசியல் இது. இப்படி தகுதி இல்லாதவர்கள், இவர்களுக்கு ஜால அடிக்கின்றவர்களை இவர்கள் அதிபர்களாக வைத்திருக்கும் போது, அவர்களுக்கு தகுதி இல்லாமல் அவர்கள் ஏனோ தானோ என்று அவர்களுடைய வேலைகளை செய்து இவர்களுக்கு ஜால அடித்துக் கொண்டு போவதால் மாணவர்களை சிந்திக்காத நிலைமை இங்கே சில பாடசாலைகளிலே உருவாகி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பள்ளி வாசல்களில் எடுத்துக்கொண்டால் பள்ளி வாசல்களில் கூட இவர்களுடைய அரசியலை கொண்டு போய் திணித்து அங்கும் தகுதி இல்லாதவர்கள், போதை வசு கடுமையானவர்கள், சாக்குகளிலே கொள்ளையடித்தவர்களை தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் இங்கு வைத்து பள்ளி வாயில்களை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் காணக்கூடியவாறு இருக்கின்றது. அங்கும் அதே கதிதான். நிர்வாகம் சரியாக இடம்பெற வேண்டுமென்றால், நிர்வாகம் சரியாக நடைபெற வேண்டுமென்றால் அங்கிருக்கின்ற தலைமைத்துவம் சரியாக இருக்க வேண்டும். தலைமைத்துவம் போதைக்கு அடிமை இல்லாத தலைமைத்துவம், களவு தெரியாத தலைமைத்துவம் என்று, மக்களை நேசிக்கின்ற தலைமைத்துவம், அறிவிருக்கின்ற சுய அறிவிருக்கின்ற தலைமைத்துவங்களும் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, பாடசாலையாக இருந்தாலும் சரி சரியாக நடத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், ஜிஎஸ்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் சற்று இந்த காலத்தில் நீங்கள் தொழில் செய்வதை விட, லாபம் சேகரிப்பதை விட, ஹராம் சேகரிப்பதை விட மக்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை 100% பெற்றுக் கொடுங்கள். அதிலும் சுரண்டி நீங்கள் வருமானங்களை சேகரித்து அந்த ஹராமான பணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால், உடை கொடுத்தால் அனைத்தும் ஹராமானதாக செல்லும் போது உங்கள் குழந்தைகளுக்கு வருகின்ற அறிவு கூட ஹராமான நிலையில் அது மாறும். எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தை சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு இழிநிலைக்கு கொண்டு போய் நீங்களே சேர்க்கின்றீர்கள் என்ற கருத்தை இங்கு நான் பதிய ஆசைப்படுகிறேன். இப்படி ஒவ்வொரு காலத்தையும் பயன்படுத்தி ஏதோ நீங்கள் மாத்திரம் உழைத்து விட்டு செல்லாமல் சமூகத்தையும் சிந்தித்து, சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் சிந்தித்து, நமது ஏழை எளிய மக்களின் வயிறு பசிகளை சிந்தித்து, விபச்சாரத்திலிருந்து மக்களை காப்பாற்றி, சிறந்த கல்வியை மக்களுக்கு வழங்கி, பொருளாதார ரீதியாக மக்களை உயர்த்தி, அன்றாடம் அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வருமானம் சேகரிக்கின்ற வழிகளையும் நீங்கள் உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக, உங்களுடைய உதவிகளை இந்த மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நாளை ஒரு சிறந்த தேசத்தை நாம் கட்டி எழுப்புவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்பின் காஃப் ரூபைஸ். நன்றி நேர்களே.